ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டி சேனல். சேனல் நான் உங்கள் நண்பன் சங்கர். இன்னைக்கு நம்மளோட சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போனால், ஓபி 31 நமக்கு வரப்போகிற மணி ஹீஸ்ட் 2.0 அதோட எமோட்ஸ், அப்புறம் மணி ஹீஸ்ட் 2.0 பண்டில்ஸ், மேல் பண்டில், ஃபீமேல் பண்டில்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு ஹிடன் பிளேஸ், அது எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ட்ரிக்கையும் இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கிற லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க, அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் போகிற ஒரு லெக்ஷனுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற ஒவ்வொரு டிசிமோ 100% யூஸ் பண்ண நம்புறேன். இந்த வீடியோ பார்க்குறது மாதிரி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட வெள்ளை கணக்கு பண்ணி அதில் ஆல் சம்பளம் கொடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குன வச்சிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அடுத்ததாக மணி ஹீஸ்ட் ஈவெண்ட்டில் வரப்போகிற ஒரு ஈவெண்ட் இது, இது இப்போ எமோட் இது தான் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அப்படி ரெண்டு கையிலையும் காசு கொண்டுட்டு வந்து தூக்கி போட்டு அப்படியே ஒரு மாதிரி, இந்த எமோட் வந்துட்டு மணி ஹீஸ்ட் 2.0 அப்படின்ற ஒரு அப்டேட்டுக்கான எமௌண்ட்டு, ப்ளஸ் இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா மேல் பண்டில், மேல் பண்டில் ட்ரெஸ்ஸு, மாஸ்க்கு, ப்ளஸ் ஃபேண்ட்டு, ஷூ, அப்புறம் ஹெட்டு, ஹெட்டோட கலரிங்கு, முடியோட கலரிங் இது சூப்பராக இருக்குது. மணிஷ் 2.0க்கான ஃபுல் கேலண்டர் அப்டேட் வந்து நம்மளோட வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் மந்தான ஃபுல் அப்டேட்ஸுமே, ஃபுல் கேலண்டரையும் ஒன்றுமே நம்ம போட்டாச்சு. இதுலேயே வந்துட்டு ஃபீமேல் பண்டில் பாருங்கள், நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மேல் பண்டில் இப்போ பார்த்தோங்களா, அதே மாதிரி ஃபீமேல் பண்டில் இது. இந்த பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இது வந்து அந்த கேலண்டர் ஈவெண்ட்டில் நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேன். எந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டில் தான் கொடுக்க போகிறாங்க. இது அந்த வந்து கேலண்டர் ஈவெண்ட்டில் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் பார்க்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஒரு ஒர்த்தான பண்டில்னே சொல்லலாம். அடுத்த மாதம் ஓபி 31 நமக்கு சில சிறப்பான தரமான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நமக்கு வரப்போகிற நியூ கேரக்டர் ஒன்று வரப்போகிறாங்க. அந்த கேரக்டர் வெறும் கேரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டருக்கான பண்டிலும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அதுக்கு ஒரு இன்ட்ரோவும் பாருங்கள், சூப்பரான ஒரு இன்ட்ரோவாக தான் இருக்குது. இந்த கேரக்டர் என்ன கேரக்டர், இதுக்கு என்ன பவர், இதுக்கான ஒரு இதெல்லாம் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான பவர்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. 500 ஃப்ராக்மெண்ட்ஸ் யூனிவர்சல், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் போட்டோம், பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு சூப்பரான ஹிடன் பிளேஸ், ஒரு ரேங்க் மேட்ச் விளாட்றோம் அப்படின்னாக்க ஒரு ஹிடன் பிளேஸ் வேணும் இல்லையா. அது மாதிரி ஹிடன் பிளேஸ்லாம் இருக்குது நம்ம ஜோனுக்குள்ள. அது மாதிரி அது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது மட்டும்தான் அதை வந்து நம்ம பண்ண முடியும், நம்ம சோலோவாக போகும்போது பண்ண முடியாது. அது எப்படி, அதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜீப் எடுத்துக்கணும். ஜீப்பில் பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு வந்து ஓட்டிகிட்ருக்கான். என்னோடய ஃப்ரெண்டை தான் வந்து அடிக்கணும், இனிமே வந்து அடித்தானே செத்து போயிடுவோம், அதை சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கல்லில் வந்து குத்திகிட்டே இருக்கணும். நான் கல்லு ரெண்டு குத்திகிட்டே இருந்தேன், ப்ளஸ் என் ஃப்ரெண்டு வந்து இடித்து அப்படியே வண்டி நிறுத்தினா ரிவர்ஸ் எடுக்கவே இல்லை, இடித்து நிறுத்திடணும். அப்படியே நிறுத்தினாக்க அப்படியே அழுத்தி உள்ளே போயிடுவோம். இது வந்துட்டு ஒரு சில டைம் உள்ளே போகும், வெளியே தூக்கி விட்டுரும். பட் நான் வந்து உள்ளே போயிட்டேன். இது ஈஸியான ட்ரிக்கு தான், இந்த ட்ரிக்கு தான், இதனால் வந்து ஒரு இதுவுமே இல்லை. கர்னாவில் இது ஒரு ட்ரிக்கு தான் பாருங்கள். பாறைக்குள்ளே நான் இருக்கேன், பட் இருந்துட்டு எனிமி வந்தோம் அப்படின்னா நம்ம எனிமி நம்ம ஷூட் பண்ணலாம். அதை தான் அப்புறம் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன். எனிமி நம்மளை சுட்டால் நமக்கு வந்து எந்த அடியுமே படாது, நம்ம பாறைக்குள்ளாரியே இருப்போம். டப்புன்னு நம்ம வெளியே வரணும் அப்படின்னாக்கா எழுந்திரிச்சோம்னா போதும், வெளியே வந்துடுவோம். சேம் அதே ப்ராசஸ் தான் அது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்து ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.